ஹலோ கைஸ், நான் உங்கள் டீடாக்ஸ் தமிழா. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி தமிழ்ல பாத்துட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சாம்சங் ஸ்மார்ட் போனை பத்தி பார்க்க போறோம். சாம்சங் ஸ்போன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஏ சீரீஸ் ஃபோன் தான். ஏ சீரீஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ் இன் சாம்சங் மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சாம்சங்கில் ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி இல்லைனா ஒரு லாங் ரன் ஃபோனாக இருக்கணும்னா நீங்கள் ஏ சீரீஸாக கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இந்த ஏ சீரீஸ் சாம்சங் ஃபோனில் A52 இப்படின்ற லைன் அப்பில் இருக்கக்கூடிய ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி M62 அப்படின்ற ஒரு ஃபோனை பற்றியும் நம்ம கிட்டத்தட்ட ரீசெண்டாக பார்த்தோம். அண்ட் அதே மாதிரியான ஸ்பெக்ஸில் இருக்கக்கூடிய பட் அதை விட கொஞ்சம் சில சேஞ்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இது இருக்கு. அதனால இறக்கப்பட்டு இவனை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க, என்னைய கொஞ்சம் நேரம் நின்று ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அண்ட் அது கூட இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு 5 சாம்சங் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க பேட்டன் ரைட்ஸை பற்றி தெரியும். இந்த பேட்டன்ஸ்லாம் என்ன ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ண பேட்டன்ஸ்லாம் என்னென்னா, இந்த மாதிரி ஃபோனில் ஃபோல்டபுள் ஃபோன் அண்ட் இந்த ஜி ஃபோல்ட் இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் அவங்க அப்போ பேட்டன் பண்ணியிருந்தாங்க. பஞ்சோல் கேமராலாம் அப்போ தான் பேட்டன் ஆச்சு. இன்றைக்கி நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி இப்போ இருக்க சில பேட்டர்ன்ஸ் வந்து அடுத்த வருஷமோ இல்லை அதுக்கடுத்த வருஷமோ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது இந்த வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக அதையும் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இருக்கலாம். அண்ட் இந்த பேட்டரி கிட்டத்தட்ட 1 or 2 days உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ்டிங்லாம் இருக்கும். ஸோ நல்ல பீக்காக இருக்கும். இந்த பேட்டரியை பவர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 25 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே ஒரு ஆசமான பிக்காக இருக்கும். ஏன்னா 25 watt நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இதில் ஒரு அடாப்டிவான ஒரு பேட்டர்ன் இப்போ ரீசெண்டாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதையும் இப்போ இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாங்க. என்னென்னா இதில் ஒரு அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ அதுக்கு பேட்டரிக்கு பாதகம் இல்லாமல் சீக்கிரமாக சார்ஜ் ஆயிரும், அதே சமயம் பேட்டரியும் லாங் லைஃப் வரும், அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இது ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்காக இருக்கும். அண்ட் ஒரு ஃபோனில் நம்ம எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக ப்ராசஸரை பற்றி பார்ப்போம். இதில் ஸ்னாப்ட்ராகன் 750G அப்படின்ற ப்ராசஸர் தான் இதில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் எக்ஸினோஸா ஸ்னாப்ட்ராகனா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் குவால்காம் தரப்புலேருந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்பீக்கிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கணும், இல்லை ஒரு குவால்காமோட சிப்செட் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இது இருக்கணும் அப்படின்றதுனால, ஏன்னா ஏ சீரீஸ் முன்னாடியே சொன்னல, இதில் ஸ்னாப்ட்ராகன் 755G இருக்குது. ஸோ இந்த ஜி 5G சப்போர்ட் பண்ணும் ஜி. ஸோ ஆமாம், இந்த ஃபோன் 5G சப்போர்ட் இருக்குது. ஸோ 5G ஒரு அப்கமிங் 20-25 பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிக்காக இருக்கும். அண்ட் இது கூட அர்டினோ 619 GPUவும் இருக்குது. ஸோ கேமிங்க்கு இது ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். அண்டு உங்களால் ஸ்மூத்தாக இதில் விளையாட முடியும், ஹை ரெசல்யூஷனில் வச்சு கூட சொல்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல பிக். கூடவே இது ஒன்றும் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் இல்லைல்ல. ஸோ மினிமமாக 6GB ரேம் வேரியண்ட்டாக இருக்கும். அண்ட் 120GB கொடுப்பாங்க, ஐ மீன் ஸ்டோரேஜ் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேஸ் வேரியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ 4GBலாம் நிறைய பேர் தாண்டி வந்துட்டாங்க, 25 கிட்ட வந்துச்சுல. ஸோ கண்டிப்பாக 6GB 128 தான் இருக்கும். அண்ட் இது கூட கண்டிப்பாக ஒரு மைக்ரோ ஸ்லாட் இருக்கும், ஐ மீன் மைக்ரோஃபோன் இல்லை, நான் சொல்கிறது மைக்ரோ எஸ்டி கார்டு அப்படின்ற ஸ்லாட் இருக்க போதும். ஸோ 512GB இல்லை 1TB அப்படின்றது தான் இப்போதைக்கு தெரிய வரல. பட் இது ரெண்டுத்தில் எது கொடுத்தாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், கண்டிப்பாக இதில் ஆண்ட்ராய்டு 11 தான் இருக்கும். ஆண்ட்ராய்டு 11 பேர்டு வித் 1UI 3.2. ஸோ நிறைய மாடிஃபிகேஷன்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் 1UI 3.0 சொல்லியிருக்காங்க. சாம்சங் அஃபிஷியல்லையும் நிறைய லீக் அதை பற்றி போயிட்டு இருந்தது. ஸோ அதை பற்றி எப்படி இருக்குன்னு பார்ப்போம், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதில் ரியர் கேமரா தார்மராக இருக்குது. எதனாலாம் இப்போது சாம்சங் கடைசியாக கொடுத்த எல்லா ஃபோன்லேயும் இதே மாதிரியான கேமரா சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 64 MP ப்ரைமரியாக இருக்க போது, அது கூட ஒரு 13 MP அல்ட்ரா ஒயிட் இருக்க போது, இந்த அல்ட்ரா ஒயிட் 123 degrees ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட ஒரு 5 MP மேக்ரோ, 5 MP டெப் சென்சார். இது எது கொடுத்துருக்காங்கன்னே தெரில, பட் இருந்தாலும் கொடுத்துருக்காங்க, நான் சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். அண்ட் இதில் ஒரு பஞ்சோல் டிஸ்பிளே இருக்க போது. பஞ்சோல்னால் கண்டிப்பாக ஒரே ஒரு கேமரா தான். ஸோ இதில் வந்து 32 MP கேமரா இருக்கும். சாம்சங் இந்த 32 MP கடந்த நிறைய ஃபோனில் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இது வந்து நல்ல ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்கிறதுனால ஒரு பெஸ்ட்டு கேப்சரிங் அண்ட் பெஸ்ட்டு வீடியோ குவாலிட்டிலாம் இதில் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஒரு நல்ல பிக்காக தான் இருக்கும் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில். கூடவே இதோட டிஸ்பிளே 6.46 inch சூப்பர் ஹாம்லெட் பிளஸ் டிஸ்பிளே இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது ஒரு FHD+, அதாவது ஃபுல் ரெசல்யூஷன்
1080p தான் இருக்க போகுது. அண்ட் இது கிட்டத்தட்ட 90Hz சப்போர்ட் பண்ணுமா 120Hz சப்போர்ட் பண்ணுமா அது இன்னும் தெரிய வரல. தெரிய வந்துச்சுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், இல்லைனா உங்களுக்கு பின் பாயிண்ட் பண்ணி கமெண்ட்ஸ் போட்டு வைக்கிறேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் டுவல் சிம் சப்போர்ட் இருக்க போகுது. ஸோ டுவல் சிம் ப்ளஸ் ஒரு டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டு சப்போர்ட் அப்படி இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற டபுள் சிம்மாக இருந்தாலும் இல்லை ஜியோ ஏர்டெல் எதை போட்டு வச்சுருந்தாலும் ரெண்டு சிம்மா இதில் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இதில் ஆம்லெட் பேனல் சொன்னேன். ஆம்லெட் பேனல் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கண்டிப்பாக இதிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதை 1UI3 இன்னும் கொஞ்சம் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம், தெரிஞ்சிக்க வேண்டியது தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுலேயும் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, 25W அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வித் சி டைப். ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு சார்ஜிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போது இது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் இதை பார்க்கறதுக்கு, நீங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரீசெண்டாக இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல S21 FE, ஸோ அதுலேயுமே இவங்க இந்த ஹெட்ஃபோன் ஜாக் கட் பண்ணிட்டாங்க. பட் இதில் கட் பண்ணாமல் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மியூசிக் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெட்ஃபோன் ஜாக் வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் அந்த சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் வைஃபை 6 இருக்கும் கூட ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு அப்டேட் என்ன தெரியாமல் இருக்குன்னா இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுப்பாங்களா இல்லை நார்மல் ஸ்பீக்கர் கொடுப்பாங்களா, இது இன்னும் தெரியல, டவுட்டாக தான் இருக்குது. அதுவும் தெரிய வந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன்னு செக் பண்ணி பாருங்கள். யா லாஸ்ட்டாக ப்ரைஸ். ப்ரைஸ்ன்னு பார்த்தா இது கிட்டத்தட்ட 20-25K வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது ஒரு நல்ல காம்படிஷனாக தான் இருக்கும். ஆல்ரெடி M51 அதில் தான் லான்ச் பண்ணாங்க. இதையும் அதே ப்ரைஸ் பாயிண்ட்டில் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு 22K அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி ப்ளேஸ் பண்ணாங்கன்னா 22K அந்த மாதிரி வச்சாங்கன்னா நம்மளுக்கு வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை முடிக்கிறதுக்குள்ளே ஏன்னா நம்ம அடுத்து பேட்டர்னு பார்க்கணும்ல. ஸோ இப்போ இந்த ஏ சீரீஸை முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு அப்டேட் சொல்கிறேன். ஸோ இந்த சீரீஸும் லான்ச் பண்ண போகிறாங்க, ரோல் அவுட் பண்ண போகிறாங்க A72 அப்படின்ற நேமில். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ பண்ணுறேன். அண்ட் இப்போது சாம்சங்கோட 5 புது பேட்டன் ரைட்ஸ், இது எதை இதை பற்றி இருக்குது அண்ட் இது வந்து என்னென்ன புது டெக்னாலஜியை செல்ஃபோன் இண்டஸ்ட்ரியில் எடுத்துகிட்டு வரப்போகுது அப்படின்றத இன்றைக்கி இப்போது இந்த பாதி வீடியோவில் மீதி பாதியில் பார்த்துருவோம். அண்ட் சாம்சங்கோட ஒரு கேமரா பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா கேமரா இம்ப்ளிமெண்டேஷனில் சாம்சங் இப்போ ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக இருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. இந்த 108 MP அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுதான் ஆல்ரெடி வந்துச்சுடா அதை பற்றி ஏன்டா இப்போ பேசுகிறேன்னு கேட்காதீங்க. ஏன்னா அதோட லைனப்பில் இப்போது 200 MP கேமரா எடுத்துகிட்டு வராங்களாம். ஆமாம், இதுவும் 2021 மிட் இயர்லேயே அவங்க லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. எந்த ஃபோனில் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சத்தியமாக தெரில. பட் இருந்தாலும் 200 MP கேமரா வந்துச்சுன்னா உண்மையிலே தாறுமாறாக இருக்கும். அப்படி வரும்போது 108 MP இன்னும் நம்மளுக்கு சீப்பராக கிடைக்கும், இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் 200 MP கேமராவோ இல்லை 8K வீடியோ எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க நான் ஆர்வமாக இருக்கேன். எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்க? அண்ட் இது கூட இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ நம்மளுக்கு செங்குத்தாக பின்னாடி இருக்குல்ல அந்த பேக் கேமரா வந்து இப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி ரோல் ஆகுமா, இந்த மாதிரி ரோல் ஆகிறதுனால நீங்கள் பேக்கில் எந்த அளவுக்கு ரெசல்யூஷனோ இல்லை ஃபீல்ட் ஆஃப் வியூலாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு டைனாமிக் ரேஞ்செலாம் இருக்கோ அதே அளவுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் எங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ நீங்கள் 4K எடுக்கிறீங்களா, 60 FPS இருக்கீங்களா, இல்லைனா உங்களுக்கு அல்ட்ரா வைட் வேணுமா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் பேக் கேமராவை ஃப்ரண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இருக்கும் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆல்ரெடி தான் ஃப்ளிப் அவுட்லாம் வந்துச்சேடா அப்படின்னு கேட்குறீங்களா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஃப்ளிப் அவுட் எப்படி இருக்குன்றத நீங்கள் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன், பிக்சரில் பாருங்கள், அவருக்கு அதில் தெரியும். அண்ட் இது கூட சாம்சங் வந்து ஃபோல்ட் டிவைஸ் நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அது உங்களுக்கும் தெரியும். இப்போது Fold 3 அப்படின்ற, அதாவது சாம்சங் கேலக்ஸி Fold 3 அப்படின்ற ஃபோன் லான்ச் ஆக போகுது. இதில் எஸ்பெனோட சப்போர்ட்டும் இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் இப்போது சாம்சங் வந்து சாம்சங்கில் எல்லாருமே ஃபோல்டபுள் அண்ட் ரோலபிள் டிஸ்பிளேல நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இது கூட அடுத்த பேட்டர்ன் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட சாம்சங் இப்போது ஒரு புது டெக்னாலஜி பில்ட் பண்ண போகிறோம் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அதை முடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா நம்மளுக்கு இன் டிஸ்பிளே கேமராவை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது. இதில் எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு நாட்ச் மாதிரி இருக்குது, ஐ மீன் அந்த இது பஞ்ச் ஹோல் நாட்ச் மாதிரி, அதுக்குள்ளே வந்து டிஸ்பிளே இப்படி வந்து முடிக்குமா, நம்ம கேமரா யூஸ் பண்ணும்போது அது அங்கேருந்து நகர்ந்துருமா. ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டர் கைண்ட் ஆஃப் திங் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது டிஸ்பிளேக்குள்ளே தான் இருக்குது, உங்களுக்கு டிஸ்பிளேவாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபுல் டிஸ்பிளேவாக தான் இருக்க போது, இது ஒரு நல்ல வியூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது கூட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜ் இது கண்டிப்பாக இருக்க போதாங்க. ஸோ இந்த அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜை வச்சு சாம்சங் டிவைஸ் மட்டும் இல்லாமல் மிச்சம் அந்த சாம்சங்கில் இருக்க எல்லா டிவைஸையும் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக அண்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் வேலை வந்து சார்ஜ் பண்ண முடியும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக எந்த அளவுக்கு சார்ஜ் போடணுன்றத டிசைட் பண்ணி போடும். அதனால் உங்களுக்கு பேட்டரியில் எந்த அளவுக்கு லைஃபை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு லாங் லைஃபை கொடுக்க முடியும் அப்படின்னு சாம்சங் சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இது கூட
ஆறாவதா ஒரு நியூஸ் இருக்கு. ஆக்சுவலா அஞ்சு தான் சொன்னேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் சொல்றேன். என்னன்னா இதுல வந்து இப்போ புதுசா சாம்சங் வந்து இந்த ஜி ஃபோல்ட் இந்த இசட் ஃபோல்ட் அண்ட் இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ண அதே மாதிரி இப்போ வந்து ரோலபிள் அண்ட் ஸ்க்ரோலபிள் அப்படின்ற மாதிரியான இன்னும் கொஞ்சம் ஃபோன்ஸை டிசைன் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த ஃபோன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏதோ இந்த மடித்து வைக்கிற மாதிரியோ இல்லைனா ரோல் பண்ணி சுருட்டி வைக்கிற மாதிரியோ இந்த மாதிரியான டிஸ்பிளேலாம் வருமா ஃபியூச்சரில். ஸோ இது ஒரு நல்ல இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் இதை வந்து 2022 ஆர் 2023 இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு மார்க்கெட்லேயே லான்ச் பண்ணுறாங்களாம். ஆக்சுவலி டெக்னாலஜி இஸ் க்ரோயிங் மோர். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ முடிச்சிடலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா என்ன பிடிச்சிருக்கு இல்லை என்னென்ன இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு இவ்வளோ தான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வீடியோ ஒன்றில் வழக்கமாக சொல்கிறது தான், உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டீடாக்ஸ் தமிழா. போயிட்டு வரேன், பை பாய்.